இந்த ஸ்லோகத்துல மனோத்தில காவேரியில ஆராதனங்கள் எல்லாம் கண்டருளி அவனுடைய கண்டருந்த பிரகார ஆகாசங்கள் எல்லாம் சஞ்சரிச்சு எல்லாம் போயிட்டு எல்லாம் கொண்டாடின விற்பாடு மறுபடியும் மனோத்திட்டத்துல இருந்து கோவிலுக்கு திரும்புகிறார் சுவாமி ரங்கநாதன். அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆகாசம் சஞ்சரிச்சுட்டு இருந்தாரோ இல்லையா? சஞ்சார காலத்துல எப்படி இருந்தார்? அக்ரே தேவி தொய் சுமனசாம் அக்ரிமைரந்தரங்கை. ஏ தேவி, நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்டேன்னா, சுமனசாம் அக்ரிமை ரந்தரங்கை. சுமனசனா தேவர்கள், அந்த தேவர்களுக்குள்ளே அக்ரிமா மிக உயர்ந்தவர்கள், அந்தரங்கமானவர்கள் எம்பெருமானுக்கிற வல்லாம் கூட. அப்பேற்பட்டவர்கள்லாம் யாரு அப்படின்னா பிரம்மருத்ராதிகள். தெரிஞ்சா அவர்கள்லாம் என்ன பண்ணா, பெருமாள் மணல் திட்டில் ஏழுருக்கார், ஏழுட்டார் சொன்ன பிற்பாடு என்ன பண்ணா, ஏழுந்துக்கிச்சே பாரிய தேவை இல்லையே இல்லையா, பாரியை தூக்கிட்டு கிளப்பிட்டு ஆவாடலாம். பெருமாளுக்கு உற்சவம் என் மணல் திட்டில், பாதுகா தேவிக்கு வானவேலியில ஆகாசத்துல உற்சவம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா ஆறு பிரம்மருத்ராதிகள்லாம். அவர்களெல்லாம் தன்னுடைய தலைமையில அந்த பாதுகா தேவியை எந்திரத்தை பண்ணி கொண்டு அப்படியே ஆகாயத்துல சுகமா சந்தோஷமா சஞ்சரிக்கிறாளாம் வாழலாம். சரிங்களா? அப்போ அவ தலையில எப்படி தலையில எப்படி ஏற்பட்டு இருக்கா, வினய கரிமா வர்ஜிதாது. சரிஞ்சா வினயங்கிறது உயர்ந்த குணம், அந்த கௌரவமான வினய குணம் இருக்க அதனால அவனுடைய பிரம்மரத்துவாருடைய தடையெல்லாம் எப்படி இருக்கு, வணங்கி இருக்கு. அப்படி வணங்கிய உத்தமாங்கம் சிரஸ், அது பேர்ல பாதகையை வச்சுக்கிட்டு இவா சுத்தின்னு இருந்தாலும் இல்லையா, அப்படி சுத்தின்னு இருந்தவா என்ன பண்ணா, பெருமாள் கோவிலுக்கு எடுத்துட போறாரு சொன்ன உடனே பாதகை இல்லாமல் எடுத்துட மாட்டாரு. அதனால திடீர்னு ஓடி வந்து அவரவர்கள் தன் தலையில இருக்க முடியாத தன் தலையில் பாதகைய பிரம்மரத்ராஜிகள் மாத்தி மாத்தி தலையில வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தாலும் இல்லையோ, அந்த பாதுகைய அக்ரே தேவி என்ன எம்பெருமானுக்கு எதிர கொண்டு வந்து வைக்கிறா எல்லாரும். தெரிஞ்சா விநியஸ்தாயாம் வினயகரிமா பர்ஜிதா சுத்தமாங்காது. தலையிலேருந்து வணக்கத்துடன் கீழே குனிந்து அழகாக ரங்கநாதனுடைய திருவடி பக்கத்துல எதிர்க்க கொண்டு வந்து சீதை பாதுகா தேவியை கொண்டு வைக்கிறான். அப்போ பாதுகா தேவியை சூட்டின்ட்டு பெருமாள் புறப்படணும். அப்போ பாதுகா தேவி மேல திருவடியை வைக்கணுமோ இல்லையோ, எப்படி திருவடியை வைக்கிறார் அப்படின்னு கேட்டார். தத்தே பாதம் தரமுகுளிதம் தொத் பிரபாவாதிசங்கி தேவா ஸ்ரீமான் தனுஜமதனஹம் ஜெயத்ரயாத்ராஸ்வனஞ்ஞஹாம். ரங்கநாதன் பாதுகையின் மீது தன்னுடைய திருவடியை வைத்து கோவிலுக்கு புறப்பட வேண்டும். அவன் எப்பறப்பட்டவன், எப்பொழுதும் ஜெயத்ரயாத்ராஸ்வனஞ்ஞஹாம். இந்த பாதுகா தேவி எப்பறப்பட்டவள், ஜெயத்ரயாத்ரா ஆக அசுர தனுஜ மதனோடு அவன் அசுரர்களே சம்ஹாரம் பண்றவன். ஆகவே அசுர சம்ஹாரத்துக்காக வெளியிலாம் புறப்படா இருந்தா அப்போ அவனுடைய யாத்திரை ஜெயித்திர யாத்திரை, ஜெயசீலமான யாத்திரை, வெற்றி இல்லாமல் திரும்ப மாட்டான். தெரிஞ்சுதான் அப்படி வெற்றி இல்லாமல் திரும்புவதற்கு உறுதுணையாக யார் இருப்பான் அப்படின்னு கேட்டமனாக்க பாதுகா தேவி தான். அவன் எப்பேற்பட்டவன், அனன்யா, இன்னொருத்தருடைய துணையை எதிர்பாராதவன். அப்படி இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான், பாதுகா தேவியுடைய துணையை எதிர்பார்க்கிறான். அதாவது வெளியில கிளம்புறது இருந்தா பாதுகா தேவியை மாட்டிக்கிட்டு தானே கிளம்பணும், அதில் பாதுகா தேவி இல்லாமல் வெளியில கிளம்பவே மாட்டான். ஆகினால இப்பொழுது பெருமாள் எழுந்திருக்கின்ற காலத்துல அந்த திருவடியை பாதி மேல வச்சு புறப்படுறார். இந்த பாதுகையில எப்படி வைக்கிறார் அப்படின்னு கேட்டமானாக்க பாதுகையை வைக்கச்சு அனன்யகான்னார். அனன்யானா வேற ஒன்றும் மனசுல இல்லாமல் பாதுகை மேல வைப்பதையே மனசுல நினைச்சுக்கிட்டே வைக்கிறார்னு அர்த்தம். என்ன நினைச்சுட்டார் அந்த சமயத்துல வர அப்படின்னு கேட்டார்.
உன்னுடைய பெருமை இருக்க அந்த பெருமைகள்லாம் அவர் மனசுக்கு நனவு வருது. பாதுகா பட்டாபிஷேகம் ஆகி நாட்டையெல்லாம் ஆண்டவளாச்சே, மூன்று உலகத்தையும் ஆண்டவளாச்சே, அவள் மீது எப்படி நாம் பாதுகை வைப்பது? அது போகட்டும். இப்பொழுது பிரம்மருத்ராஜர்கள்லாம் பாதுகையை தங்களுக்கு இஷ்டப்படி எடுத்துட்டு தலையிலே சுமந்து கொண்டு அங்கே மாத்தி மாத்தி ஒருவர் தலையிலே வச்சுக்கொண்டு கொண்டாடினார்களே. அப்படி பிரம்மருத்ராஜர் தலையிலே வீட்டிருக்கும்படியான அப்பேற்ற பாதுகா தேவியின் போது நாம் எப்படி திருவடியை வைப்பது என்றெல்லாம் யோஜனை போடும். அதனாலதான் பிரபாவாதிசங்கி உன்னுடைய பெருமையை நினைச்சு நினைச்சு பார்த்து என்ன மேல வைக்கலாமா கூடாதா, மேல வைக்கலாமா கூடாதா என்று கொஞ்சம் சங்கோஜத்தோட கூட திருவடியை வைக்கிறான். திருவடியை வைக்கச்ச சாதாரண டபக்குன்னு அப்படியே தெரிய வச்சு நடக்கலாமோ இல்லையோ, அப்படி திருவடியை வைக்கலையாம். தரமுகுளிதம் கொஞ்சம் காலை கொஞ்சம் சுருக்கிக்கிண்டு குவித்து கொண்டு மெதுவாக காலை வைக்கலாமோ கூடாதோ, நன்னா காலை வைக்கிறதா இருந்தா எப்போதும் போல திருவடியை அப்படியே இருக்குச்சு அப்படியே அது மேல காலை திருவடியை வைக்கணும். அப்படி வைக்காமல் திருவடியை கொஞ்சம் குவித்து கொண்டு, அதாவது வைக்கலாமோ கூடாதோ சங்கோஷத்தினால முழுக்க கால் படாமல் குவித்து கொண்டு வச்சா ஒரு ஓரம் தான் படும். தெரிஞ்சா அத மாதிரி தரமுகுளிதம் கொஞ்சம் தன்னுடைய திருவடியை சிறிது குவித்து கொண்டு அதுல வைக்கிறார். அதுல வச்சா எப்படி இருக்கார் பெருமான்? பாதுகாதேவியை சேர்த்துட்ட உடனே அப்பதான் பெருமாள் தேவகா சீமானு ஜனஜமதனே ஜெயித்ர யாத்ராஸ்வனன்யாம் சீமானு சொன்னார். தெரிஞ்சா ராஜ்யோட கூடி இருந்தாலும் சீமான் தான் எம்பெருமான், இந்த பாதுகாதேவியோட கூடினாலும் கூட சீமான் என்று சாய்க்கிறார் சுவாமி. ஆனா பாதுகாதேவியை சாத்திட்டு கிளம்புற காலத்துல மிக அழகாக சேவை சாதிக்கிறாராம் எம்பெருமான். சரி, அந்த இடத்துல அந்த அவருக்கு சகாயம் வேண்டாதவராக இருந்தாலும் கூட பாதுகையை சகாயமாக கொண்டு புறப்பட்டார் அல்லவா, ஏன் அப்படி புறப்படுறார் அப்படின்னு கேட்டா அதற்கு ஒரு காரணம் உண்டு. பாதுகைக்கு என்ன பேரு? ஷடாரின்னு பேரு. ஷடாரினா ஷடர்களுக்கெல்லாம், அரியின்னா சத்ருன்னு அர்த்தம். ஷடர்கள் திவுரு கொண்டவர்கள், அசுராதிகள், அவர்களுக்கெல்லாம் ஆறு சத்ரு சத்ருவா இருக்கிறவள் ஆறு பாதுகா தேவி, அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி உடையவள் அவள் அப்பேற்பட்டவள். ஆகையினால யுத்தத்திற்காக வெளியில செல்லும் பொழுதும் பாதுகையும் சேர்த்துட்டு போனாக்க இவர் துணை வேண்டாதவராயிருந்தாலும் கூட பாதுகனுடைய குணம் தேவை அவருக்கு வேண்டியிருக்கிறது. சடர்களை வெளி வெல்லலாம், அடிச்சு பிடிச்சு எல்லாம் பண்ணலாம், ஆனால் சடர்களை மாத்திரம் நின்றால் போராது. பின்ன சடர்களுடைய மனசுல இருக்க முடியாத சாட்சியம் இருக்க அந்த கெட்ட குணம் திமுரு என்ன, அதையும் போக்க வேண்டும். அதையும் போக்குறது அப்படின்னு சொன்னாக்க அது யார் போக்குவான்? பாதுகாதேவி உடன் இருந்தால்தான் பாதுகாதேவியை சேவிச்ச மாத்திரத்துல அந்த சாட்சியின் கெட்ட குணங்களை எல்லாம் போய் அவரவர்கள் பாதுகையை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். பாதுகையினுடைய பெருமை அத்தகையது. ஆகினால அத்தகைய பெருமையுடைய பாதுகையின் மீது கூச்சத்தோட கூட தன்னுடைய திருவடிகளை குவித்து கொண்டு வைத்து அதற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு அப்புறம் சரியாக வச்சு நடக்கிறார் ரங்கநாதன் என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகையினுடைய பெருமையை ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில சுவாமி தேசியன் இங்க எடுத்து வர்ணித்தாகிறது. பௌரோதம் தானு வரிகளையும் பாதுகே சஞ்சரிஷ்ணோகம் யக்தா வியக்தா வசிக விஹிகா வர்த்தனே ரங்கபர்த்து வேளாதீத ஸ்ருதி பரிமளைஹி வியக்தி மத்யே திகால்யே விநியாசஸ்தே விபுத பரிஷன் மௌளி விநியாச திருஷ்யைஹி. ஸ்லோகம் 814. பௌரோதம் தான் பரிகலயிதும் பாதுகே சஞ்சரிஷ்ணோஹோ வியக்தா வியக்தா வஹிக விஹிகா வர்த்தனே ரங்கபர்த்துஹு வேளாதீத ஸ்ருதி பரிமளைஹி வியக்தி மத்யேதி கால்யே விநியாசஸ்தே விபுத பரிஷன் மௌளி விநியாச திருஷ்யைஹி. ஆனால் ரங்கநாதன் என்ன பண்றான், ஏகாந்தமாக ஸ்ரீரங்கத்துல அங்கங்க இருக்க முடியாத தெருக்கள் எல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் நகர சோதனைன்னு ஒண்ணு பண்ணுவா, தாங்கள் மாறு வேடம் போன்று தன்னை பிற அறியாமல் இருக்க முடியாத ஒரு வேகத்தை போட்டுக்கொண்டு என்ன செய்வார்கள், அங்கங்க போவார்கள். நெடுக போய் ஜனங்கள் என்ன பேசுகிறார்கள், சென்னையில உட்காந்து ஒம்பளப்புல என்ன நடக்கிறது, ராஜ்யத்தை பத்தி என்ன பேசுறா, பிறரை பத்தி என்ன பேசுறா என்று நாட்டினுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்காக
ராஜாக்கள் இப்படி போவது என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அத மாதிரி நம்ம ரங்கநாதனா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, என்ன அப்படி சந்து பொந்துகள் எல்லாம் சீரங்கத்துல இருக்க முடியாது, நடை விளைஞ்சா அதுல இருந்து போற சந்துகள் இதெல்லாம் கூட பெருமாள் எழுந்துருவாராம், ராத்திரியில உற்சவம் கொண்டாடுவார். அப்போ பௌரோதன் தான் பரிகலைதும் எதுக்காக போறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நகரத்துல இருக்கும்படியான மக்களுடைய செய்திகள் எல்லாம் எப்பேற்பட்டது, எப்படி க்ஷேம சமாச்சாரங்கள், எப்படி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அறிவதற்காக பரிகலையுதும் அப்படின்னார். அறிவதற்குன்னு சொல்லலை இங்க சுவாமி தேசியம். ஆனா பரிகலையுதும் சொல்றதுனால என்ன தாக்கா கருத்து அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் சர்வைக்கு நல்லவா, சர்வைக்கினான் அப்படின்னா அவனுக்கு எல்லாம் என்ன நடக்கிறது அண்ணா தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் இப்ப ஏன் புறப்படுறான் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அங்கு போனாக்க கண்ணால பார்க்கலாம் சில விஷயங்களை, காதால் அங்கங்க பேசிக் கொண்டது காதால கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆக கண்ணால் பார்த்து காதால் தெரிந்து கேட்டு அதை நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தினால அங்கே சந்து பந்துகள்லாம் உற்சவம் கொண்டாடி மெதுவா எழுந்து கொள்கிறான் ரங்கநாதன். பாதுகே சஞ்சரிஷ்ணோ அப்படி சஞ்சாரம் பண்ண ஆசையோட அவன் கிளம்புறான். அப்படி கிளம்பினா இது நடந்துதானே ஏழுறாருவார், ஏழாச்சி எப்படி இருக்குன்னு கேட்டார். எத்தா வசிக விசிகாவர்த்தனீரங்கு அங்க வீதியில எழுறான், வீதியிலேருந்து சிறிய சந்துகள் இருக்குது, அந்த சந்துகளுக்குள்ளேயும் நுழைந்து எழுதுகின்றான். அப்படி எழுந்து எழுகின்ற காலத்துல கீழே கால் பட்டதும் படாததுமாக மெதுவாக நடக்கிறான். அதனால வியக்தா வியக்தா திருவடி சில இடத்துல அண்ணா படுறது, சில இடத்துல சரியா படுறது இல்ல சரியா, அப்படி நாசூக்கா மெதுவாக நடக்கிறான். அப்படி நடந்தா அப்புறம் உற்சவம் ஆயிடுறது, அவர் உற்சவம் ஆகி மறுபடியும் திரும்பி கோவிலுக்கு ஆழ்வார் பெருமாள். அப்பொழுது இந்த ரெண்டு பேரும் சஞ்சாரம் பண்ணாரோ இல்லையா, பொழுது விழுந்த ஒருபாடு ஜனங்கள்லாம் அந்த வீதியில பெருமாள் எழுந்துள்ளது வீதியாச்சு, அந்த வீதியாக போயிட்டு அப்படியே வருவோம் பிரதர்ஷனமாக என்று போவார்களாம். அப்படி போகின்ற காலத்துல கீழே உற்று கவனிப்பார்கள், அங்கே எம்பெருமானுடைய திருவடி பட்டிருக்கோ, பாதுகையனுடைய அம்சம் அதில் இருக்கோ அப்படின்னு பார்ப்பார்களாம். பார்த்தா ஒருத்தர் சொன்னா, இதுவா பாரு இது ரங்கநாதனுடைய திருவடி பட்ட இடம் தான் தெரிஞ்சா, பாதுகைப்பட்ட இடம் தெரியுது நன்றாக, இங்க அமைஞ்சி மனதில் அமைக்க நன்றாக தெரியுறது அப்படின்னு சொல்லுவாராம். படத்துல பார்த்து இன்னொருத்தர் சொல்லுவாரு, அது எப்படி சொல்ல முடியும், ரங்கநாதன் ராத்திரியில எழுந்துருவாரான்னு சொன்னாக்க தேவர்கள் எல்லாம் வந்து சேர்கிறார்கள், தேவர்கள் எல்லாம் அப்போது நடுநடுல என்ன பண்ணுவா, தன் பெருமாள் ரங்கநாதனுடைய திருவடியில தன்னுடைய கிரீடம் படும்படியாக குனிந்து படுத்து பெருமாள் திருவடியில தன்னுடைய கிரீடத்தை சேர்த்து நமஸ்காரம் பண்ணுவார்கள், வணக்கம் செய்வார்கள், பெருமாளை சேவிப்பார்கள். அப்படி சேவிக்கிற பொழுது அவருடைய கிரீடம் இருக்கோ இல்லையா, அது பூமியில படும், பூமியில பட்டாக்க அது வந்த உரசி மேடு பள்ளம் இதெல்லாம் உண்டாகும். ஆக தேவர்கள் வந்து சேவித்து அவர்கள் திருமுடியில இருக்கும்படியான கிரீடங்கள் இருக்கேன் அவைகள் பட்டு அதனால உராசின இடம் மாறி என்றவோ தெரியுது, இதை போய் ரங்கநாதன் திருவடினு எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சில பேர் சந்தேகத்தை கிளப்பிவிட்டா அப்புறம் உற்று நோக்குவார்கள். உற்று நோக்காக இல்ல இல்ல இது ரங்கநாதன் திருவடி வச்ச இடம் தான் இந்த இடம் என்று நிச்சயத்துக்கு வருவார்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, பாதுகை சாத்தி கொண்டதுவோ அவர் எழுதுகிறார், பாதுகை எப்படிப்பட்டது, சங்க ரேகை சக்கர ரேகை இந்த மகர ரேகையெல்லாம் ரேகையோட கூடினது பாதுகை, அந்த பாதுகையில இருக்கும்படியான ரேகையெல்லாம் பூமியில படிஞ்சிருக்கு, அதெல்லாம் படிஞ்சிருக்கிறதோட கூட அதை குறிஞ்சு உச்சு பாக்குற காலத்துல கமகமான அந்த இடத்துல வாசனை வேற வருது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகை எப்பேற்பட்டது, வேளாசீத சுதி பரிமலைஹி வியக்தி மத்தியேதி காலையே, காலையில போய் பாக்குற காலத்துல வேளாசீத சுதி பரிமலை அதனுடைய வேத பரிமளம், அதாவது வேத பாதுகைய வேதங்கள் எல்லாம் கொண்டாடுகிறது, கரை வழிந்து போகும்படியான பரிமளம் தெரிஞ்சுதான், அப்படி நிறைய கமகமாங்கிற வாசனையானது பாதுகையில ஏற்படுறது. அது என்ன வாசனை, வேத மனம் அப்படின்னு சாதித்தார். ஆக வேதத்துல பாதுகையானது கொண்டாடப்படுகின்றபடினால என்ன அதனால ஏற்படக்கூடிய ஒரு வாசனை அங்க தெரியறது. அந்த வாசனையை பார்த்த உடனே இது பாதுகா தேவியை வச்சுட்டு தான் இங்க பாதுகையை போட்டுதான் இங்க நடந்திருக்கார் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியறது. அப்படி தெரியறதுனால விநியாசஸ்தே விபுத பரிஷத்து மௌலி விநியாச திருஷ்யி, ஆக உன்னுடைய அறிவைப்பு வைக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, விபுத பரிஷன் மௌலி விநியாச திருஷ்யி, உன்னுடைய அறிவைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்னு கேட்டோம்னாக்க, பக்கத்துல தேவர்கள் எல்லாம் நம்பருமான சேவிச்ச போது அவருடைய கிரீடங்களாலே பட்டு கிளர்ந்து எழுந்த மண் இருக்கும் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா, ஆகினால அதை அடையாளம் கொண்டு அதை பார்க்கின்ற காலத்துல பக்கத்துல சங்க சக்கர ரேகையோட கூடின உன்னுடைய அடிமை இப்போ தெரியறது
இப்படி பார்க்க ரங்கநாதன் பார்த்தீங்கள எல்லாருடைய நகர சோதனைக்காக எழுந்துருகிறான் என்று சாதித்தார். இந்த உற்சவத்தை இப்படி எழுந்துருகின்ற காலத்துல ராத்திரியில ரங்கநாயகி என்ன பண்றா, போன ரங்கநாதன் என்ன வரவே காணுமே, எங்க பாகாரோ என்கிற கோபத்தினால கதவை சாத்திட்டாலாம். திரும்பி ரங்கநாதன் வந்தால் உள்ளே எழுந்துட முடியல. அதைத்தான் அந்த ஸ்ரீஜெயஞ்சி காலத்துல மட்டையடி உற்சவம் என்று கொண்டாடுகிறார்கள் போலும் அல்லவா என்று இவ்வாறு சாதுரியமாக சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல ரங்கநாதனுடைய நகர சோதனையை பற்றி சாதித்தபடி அசம்ஸ்காராத் நிஜ பரிசதா நித்தியம் அபியஸ்யமானாம் ஸ்ரேயோ ஹேது சிரசி ஜகத ரங்காதீசே ஸ்வயமுதயினி க்ஷேத்ருமந்தம் தமிஸ்ரம் காயத்ரீவ த்ரிஜுரபதா கண்யசே பாதுகே த்வம். ஸ்லோகம் 315. ஆசம்ஸ்காராத் நிஜபரிஷதா நித்யமப்யஸ்யமானாம் ஸ்ரேயோ ஹேது ஸிரசி ஜகதா சாயினீஸ்வன பூம்னா ரங்காதீசே ஸ்வயமுதயினி க்ஷேத்ருமந்தம் தமஸ்ரம் காயத்ரீவ த்ரிஜுரபதா கண்யசே பாதுகே த்வம். முன் ஸ்லோகத்துல நகர சோதனைக்காக ரங்கராசன் பிறர் அறியாமல் வீதியில அங்கமங்கமா சஞ்சரித்தான் என்று பேசினோம். வெடியற்காலை பொழுது விடிந்ததும் அங்க ரங்கநாதன் எழுந்திருக்கிறார் என்பது கூட்டம் கூட்டமாக எல்லாம் தெருவில் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டான். வீதியில பாக்குறான், வீதியில பார்த்தா அந்த அடிவைப்புகளை பார்த்து பாதியனுடைய அடிவைப்பு சங்க சக்கர ரேகரை எல்லாம் இருக்கு அப்படின்னு பொழுது உடனே பாகவதாரெல்லாம் அதை பார்த்து ரங்கநாதன் இந்த வீதியெல்லாம் எழுந்திருக்கிறார் என்று கேட்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்று பேசியது. இங்க என்ன கேள்வி, காலையில எழுந்திருந்து பிரம்ம முகூர்த்தத்துல தீர்த்தமாடி அவர்கள் காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியிருக்க அதை பண்ணாமல் வீதியில அங்கும் இங்குமா எங்கே ரங்கநாதன் தேடினான் என்று சொல்லி அதை தேடிக்கொண்டிருக்கிறார்களே, அது உச்சிதமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். இங்க அதற்கா இந்த ஸ்லோகத்துல என்ன சாதிக்கிறார், ஆறுதலாக அந்த பாதுகை ஆறு தெரியுமா, அந்த பாதுகையே காயத்ரி தான் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். போன ஸ்லோகத்துல ராத்திரியில் எழுந்துள்ளார் பிறர் அறியாமல் ரங்கநாதன், இப்பொழுது பகல்ல எழுந்துள்ளார் வீதி தோறும் வீடுகள் தோறும் நின்று எழுந்துள்ளார் தெரிஞ்சா அதை கண்டு அனுபவிக்கிறார்கள் எல்லோரும் அதை வர்ணிக்கிறார் இப்பொழுது. ஆசம்ஸ்காராது நிஜ பரிஷதா நித்தியம் அபியஸ்யமான பாதுகா தேவி, நீ எப்பேற்பட்டவ தெரியுமா, நிஜ பரிஷதா திஜன் திஜன்ஸ் என்று சொன்னார் பிராமண சத்திரிய வைசர்கள் அவர்கள் எல்லோரும் என்ன பண்றா நித்தியம் காலம்பரம் உனக்கு அத்தியம் அபியஸ்யமான உன்னை அபியாசம் பண்ணுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டவனாக்க பகவத் ஆராதனம் பண்ணுகிறார்கள். என்ன ஆ சம்ஸ்காராதுன்னு சொல்றோம், சம்ஸ்காரம் தொடங்கி வந்தனர்கள் கூட்டம் என்ன நித்தியம் பாதுகையை சேவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க என்ன சம்ஸ்காரம் வாழ்க்கை அப்படின்னு கேட்டவனா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் என்று ஐந்து சம்ஸ்காரங்களை பண்ணிக் கொள்கிறார்கள். அதுல முதல்ல தாப சம்ஸ்காரம் என்று பெயர், அதாவது அக்னியில பிராட்டியும் பெருமாளையும் ஆவாகனம் பண்ணி மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணி அந்த அக்னியில எம்பெருமானுடைய சங்க சக்கரங்களை காய்ச்சி அதை நம் இரு புஜங்களிலும் ஒத்திக்கொள்கிறோம் அல்லவா, இது தாப சம்ஸ்காரம் என்று பெயர். அதற்கு பிறகு புன்ற சம்ஸ்காரம் என்பார்கள், அனைவரும் ஊர்தபுன்றம் தரிக்கிறோம், ஊர்தபுன்றத்தை ஆச்சாரிய மூலமாக அணிகிறோம், ஊர்தபுன்றம் 12, அந்த 12லையும் கேசவாதி பெருமாளையும் பிராட்டியையும் 12 பேரையும் ஆவாகனம் பண்ணி சேவிக்கிறோம், அந்த 12 திருமணையும் எம்பெருமானுடைய திருக்கோயிலாக பாவிக்கிறோம். ஆகினால இந்த சம்ஸ்காரம் இதனால உடம்புல எப்பொழுதுமே எம்பெருமான் கோயில் கொண்டு எழுந்திருக்கிறான் என்று ஞாபகப்படுத்துவதனால நாம் ஓரளவு சுத்த வைஷ்ணவாக ஆகிறோம். இதற்கு சுன்ற சம்ஸ்காரம் என்று பெயர். அதற்கு பிறகு தாசிய நாம சம்ஸ்காரம் என்று சொல்லுவார்கள். பெயரே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய தாசன் பகவத் தாசன் என்று பெயரை சூட்டிக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணன் என்று ஒருவனுக்கு கிருஷ்ணன் என்று திருநாமம் இருந்தால் அவனை எப்படி அவர் தன்னை எப்படி நினைக்க வேண்டும், இப்போ ஆச்சாரியன் முகமாக
அவனுக்கு கிருஷ்ணதாசன் என்று பெயரிடுகிறார்கள். கிருஷ்ணதாசன் என்று சொன்னால் என்ன பொருள் என்றால், கிருஷ்ணன் என்று பெயருடைய எம்பெருமானுடைய தாசன், அதாவது அடியவன் தொண்டன் என்று பொருள். ஆகினால கிருஷ்ணதாசன் அதே மாதிரி ராமதாசன் என்று சொல்லி ராமனுடைய தொண்டன் என்கிறதை சொல்ல வேண்டும். அதனால தன்னை பற்றி யாராவது ராமா என்று கூட்டால் அங்கே யார் என்று கேட்டால் அடியன் ராமதாசன் கிருஷ்ணதாசன் என்று சொல்ல வேண்டுமே, வியன் நான் தான் ராமன் என்று பதில் சொல்லக்கூடாது. இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானுக்கு தொண்டு மனப்பான்மை கொண்டு தொண்டனாக விளங்க வேண்டும் என்பதை இந்த தாசியநாமா என்கிற நாம சம்ஸ்காரத்தினால நமக்கு ஆச்சாரியர்கள் அறிவிட்டு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். அதற்கு பிறகு மந்திர சம்ஸ்காரம். ஆக இவ்வளவும் பண்ணிய பிற்பாடு எம்பெருமானுடைய திருநாமம் பதிந்த அஷ்டாஷ்டம் துவயம் சரமஸ்லோகம் போன்ற மந்திரங்கள் இருக்கின்றவே அதை உபதேசிக்கிறார்கள். அதை உபதேசித்து அந்த மந்திரங்கள் உயர்ந்த மந்திரங்கள். அதனால அப்பேற்ற உயர்ந்த மந்திரங்களை தாங்கள் உபதேசம் பண்ணி கொண்டு அதை தினந்தோறும் ஜபிக்கிறது. ஆக இதற்கு மந்திர சம்ஸ்காரம் என்று பெயர். கடைசியாக யாக சம்ஸ்காரம் என்று சொல்லுவது. யாகமாவது தேவ பூஜை, பகவதாராதனத்திற்கு யாகம் என்று பெயர். ஆக பகவானுக்கு தினந்தோறும் இந்த சமாசனமானதிலிருந்து பகவான் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண வேண்டும். அப்படி ஆராதனம் பண்ணுகின்ற காலத்துல அந்த ஆராதனத்துல அஞ்சு ஆசனங்கள் சொல்வது. அதாவது முதல்ல மந்திராசனம் என்று சொல்வார்கள். மந்திராசனம்னா ஒரு ஆசனத்துல எம்பெருமானும் பிராட்டியும் எழுந்திருப்பதாக பாவித்து அவர்களுக்கு அர்க்கபாத்திய ஆச்சமணியம் முதலிய உபச்சாரங்கள், கந்த தூப தீபம் உபச்சாரங்கள் இதையெல்லாம் செய்கின்றோம். அது மந்திராசனம் என்று பெயர். அதற்கு பிறகு மற்றொரு ஆசனம் போட்டு அதுல பெருமாளை எழுந்துள்ள செய்து பிராட்டியை செய்து திருமஞ்சனம் பண்றோம். அதுக்கு ஸ்நானாசனம் என்று பெயர். பெருமாளுக்கு பால் நாளையும் இதனாலையும் கங்கா தீர்த்தனாலையும் எல்லாத்தினாலையும் திருமஞ்சனம் பண்றோம். காவேரி தீர்த்தனாலும் திருமஞ்சனம் பண்றோம். இது மாதிரி திருமஞ்சனம் பண்ணி பெருமாளை மற்றொரு ஆசனத்துல அதாவது அலங்கார ஆசனம் என்று சொல்லுது, அதுல எழுந்துள்ளப்படுகிறார்கள். அந்த ஆசனம் அலங்கார ஆசனத்துல எம்பெருமானுக்கு எம்பெருமான் நீராடி விட்டு அப்படின்னா திருமஞ்சனாவின பிறகு எம்பெருமானுக்கு வேண்டிய பெரிய பட்டாடைகளை எல்லாம் முடித்து நகைகள் எல்லாம் சூட்டி அதே உயர்ந்த மாலைகள் எல்லாம் சாத்தி பெருமாளுக்கு சந்தனம் தூபம் தீபம் இந்த உபச்சாரங்களை சமர்ப்பித்து பகவான் நாமாவை கொண்டு அஷ்டோத்திரமோ சாஸ்திரநாமமோ மாதிரி அர்ச்சனாலே பண்ணுகிறோம். தெரிஞ்சா இதுக்கு அலங்காராசனம் என்று பெயர். அதற்கு பிறகு புனர்மந்திராசனம் என்று சொல்வார்கள். போஜ்யாசனம் அதற்கு பிறகு. போஜ்யாசனத்துல இன்னொரு பீடம் அமர்த்தி அந்த பீடத்துல பெருமாள் பிராட்டியம் எழுந்திருப்பதாக பாவனை பண்ணி அவருக்கு அர்க்கிய ஆச்சவணங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு அவருக்கு பரிகரணங்கள் எல்லாம் பண்ணி வைத்து அவருக்கு நிறையாக அமுது பெருமாளுக்கு அந்த நேரம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் கண்டரோல பண்ணுகிறோம். அதாவது அம்சிய பண்ணுகிறோம், நிவேதனம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிற வழக்கம். அதுல உயர்ந்த பதார்த்தங்கள் எல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி ஆகுது. அந்த நிவேதனம் முடிஞ்சதுனாக்க அந்த போஜ்யாசனம் முடிஞ்சது. அடுத்த ஆசனம் புனர்மந்திராசனம் என்று. அந்த ஆசனத்துல மறுபடியும் அவருக்கு கற்பூர ஹாரத்தி எல்லாம் பண்ணி உபச்சாரங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு அவெல்லாம் கோவிலில் சாற்று முறை திருப்பாவை சாற்று முறை பண்ணுகிறோம் அல்லவா சித்தம் நிர்காலி என்று அந்த சாற்று முறையை அந்த ஆசனத்திலே செய்கிறோம். செய்து வழிபட்டு கடைசியாக பரியங்காசனம் சமர்ப்பிக்கிறோம். பரியங்காசனம் எம்பெருமானுக்கு ஹம்ச துளிகாமன் சக்தியை சமர்ப்பிச்சு அதுல எம்பெருமானை எழுந்துள்ள பண்ணி வைத்து அவருக்கு பால் உயர்ந்த பட்சியங்கள் எல்லாத்தையும் கண்டுள்ள பண்ணி பெருமாளையும் பிரார்த்திச்சு அவரை அதே சயனிப்பதாக தியானிக்கிறோம் அல்லவா. இதுக்கு சயனாசனம் என்று பெயர். ஆக இப்படியாக அஞ்சு ஆசனங்கள் இந்த பெருமாள் திருவாராதனத்துல பண்ண வருகிறது. அந்த ஒவ்வொரு ஆசனத்திலையும் முக்கியமாக என்ன பண்ண வேண்டும் என்றால் மந்திராசனத்திலிருந்து ஸ்நானாசனத்துக்கு எழுந்துள்ளும் பொழுது எம்பெருமானுக்கு எல்லாம் உபச்சாரம் சமர்ப்பித்தது போல பாதுகையை உபகாரமாக சமர்ப்பிக்க வேண்டும். பாதுகையை சமர்ப்பித்த உடனே பாதுகையை சாத்தி கொண்டு அவர் மந்திராசனத்திலிருந்து இந்த ஸ்நானாசனத்துக்கு எழுந்துள்ளார். அப்புறம் ஸ்நானாசனத்துக்கு இடையிலே மறுபடியும் நம் பாதுகையை சமர்ப்பிக்க வேண்டும். அதே பாதுகையை சாத்தி கொண்டு அடுத்த ஆசனத்துக்கு அலங்காராசனத்துக்கு எழுந்துள்ளார். அலங்காராசனம் முடிஞ்சதுனாக்க அதற்கு பிறகு போஜ்யாசனம். அதற்கு பாதிகை சாத்தனம் பெருமாளுக்கு பாதிகை சாத்தி கொண்டு அவர் அதுக்கு எழுவார். போஜ்யாசனம் ஆனதும் புனர்மந்திராசனத்துக்கு பாதிகையை சமர்ப்பிக்க வேண்டும். ஆக அவ்வப்பொழுது பாதிகையை சமர்ப்பிச்சு கடைசியில் சயனாசனத்துக்கு எழுந்துள்ள போதும் பாதிகையை சமர்ப்பிக்கிறோம். அதனால ஒவ்வொரு ஆசனத்திலையும் பாதிகையை சமர்ப்பிக்கிறோம் அல்லவா. அதை சாதிக்கிறார் ஆசம்ஸ்காராது பாதுகாதேவியானவன். என்ன பஞ்சசம்ஸ்காரம் ஆன அந்தனர்கள் கூட்டங்களால
திறந்தவரம் ஆராதிக்கப்பட்டு அந்த ஆராதன காலத்துல ஒவ்வொரு ஆதரத்திலையும் பாதிரியை சமர்ப்பித்து ஆராதிக்கிறார்கள். இப்படி கொண்டாடப்படுகிறாள், கொண்டாடப்படுகிறாள் ஏ பாதுகா தேவி. நீ நின்று எப்பேற்பட்டவன் சேயோஹேது சிரசி ஜெகதாம் ஸ்தாயினி ஸ்வேன பூம்னா. நீ ஜெகதா சிரசி ஸ்தாயினி, ஜெகத் ஜெகத்னா உலகில் உள்ள மக்கள், அவருடைய சிரசில நீ இருக்கிறாய். எப்படி பெருமாளை சேவிக்க போனா ஸ்ரீஹடாஜி நமக்கு சாதிக்கிறாள் அல்லவா, ஸ்ரீஹடாஜில் இருப்பது யாரு, பாதுகா தேவி தான். ஆகினால அப்படி சாதிக்கிற காலத்துல ஒவ்வொரு தலையிலையும் இருந்து எல்லோருக்கும் என்ன பண்றேன், ஸ்ரேயோஹேது எல்லாருடைய யோகக்ஷேமத்துக்கும் காரணமாக ஆகிறாய். ஆனா எல்லோரும் க்ஷேமத்தினுடைய சேமமாக வாழும்படியாக பண்ணுறாள். எதனால அப்படின்னு கேட்டா ஸ்வேன பூம்னா, தன்னுடைய பெருமையினால தன்னுடைய அசாதாரணமான சக்தியினால எல்லோருக்கும் நீ க்ஷேமத்தை கொடுக்கிறாய் அப்படின்னா. சேன பூமனான்னா இப்படியும் சொல்றான், சேனன்னா சென்னை சேர்ந்த, பூம்னா ரங்கநாதன், பூமா என்று சொன்னால் பரபிரம்மத்துக்கு பூமா என்று பெயர் என்று உபனிஷத்து பேசுகிறது. அதனால சேன பூமனா என்று சொன்னால் தன்னை சேர்ந்த ரங்கநாதன் இருக்கானே அவன் மூலமாக இவள் செய்து இல்லாருக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யம் கிடைக்க முடியாத பண்ணுகிறாய் பாதுகா தேவி. நீ ரங்காதேசே ரங்காதீசே ஸ்வயமுதயினி க்ஷேத்ரம் அந்தம் தமஸ்ரம். இப்பேர்த்த நீ என்ன பண்ணுகின்றாய், எம்பெருமானே உற்சவ காலத்துல வெளியில எழுந்துகள் பண்ணி கொண்டு வருகிறாய். கங்காதீசே ஸ்வயமுதயினி, எம்பெருமான் உதயம் ஆகிறான், கோவில் வாசல இருந்து உதயமாக வெளியில வருகிறான். அப்படி ஆனால் எப்படி ஆனால் கீழ் திசையில சூரியன் உதயமாகிறதோ அதே மாதிரி சென்னையிலிருந்து ரங்கநாதன் உதயினி அவன் உதயமாகி வெளியில எழுந்துகள் பண்ணி எழுந்துள்ள காலத்துல வந்தால் எல்லாரும் சேவிக்கிறோம். அப்போ அவனுடைய தேசனால ஏழைகள் எல்லாரும் அவனை சேவிச்சு அவனை அணுகுகின்ற காலத்துல சேத்து மந்தம் தமஸ்ரம். அவன் என்ன பண்றான், நம்முடைய அறியாமையாக இருள் அதனால ஏற்பட்ட மகா பாபங்கள் இவைகள்லாம் இருக்கேன், இவைகள் எல்லாரும் போக்குறான். ஆக பெருமான் வீதிக்கு எழுந்துள்ளது எதற்காக என்று கேட்டால் பக்தனுடைய பாபங்களை எல்லாம் போக்குவதற்காக, தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து அதன் மூலமாக பக்தர்கள் பாபத்தை கொடுப்பதற்காக வீதி உற்சவத்தில் எழுந்துள்ளான். அப்படி எழுந்துகள் எது மாதிரி எழுந்துகளாம் எழுந்துகளி அப்புறம் வீதி எழுதுவரும் எழுந்துள்ளும் பொழுது எப்படி போறான், திருச்சதுரபதா கன்யசே பாதுகேத்வம். பெருமாள் ஒரு திருமாளிகள் எழுந்துள்ளிருக்கிறார், அவர்கள் உபச்சாரம் சமர்ப்பிக்கிறார்கள், அவர்கள் பாது சடாரியை வாங்கிக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பிரசாதங்கள்லாம் சாதித்து அனுகிரகித்த பிற்பாடு அடுத்த திருமாலைக்கு அழுகிறார். அது எதிர்த்தாப்புல அல்லது பக்கத்துல எவ்வளவு அடி, ஒரு நாலு அடி, மூணு அடி, நாலு அடி நகர்ந்து மறுபடியும் இன்னொரு இடத்துல கொண்டாடப்படுகிறார். இப்படியாக எழுந்துருகிறார். எது மாறி அப்படின்னு கேட்டா அங்க ஒரு உதாரணம் கொடுத்தார் சுவாமி தேசிகன், காயத்ரி காயத்ரி போல என்ன திருச்சதுரபதா என்ன காயத்ரி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா திரிபதா காயத்ரி என்று வேதம் சொல்லுகிறது, சரிதா. ஆக அந்த திரிபதா காயத்ரி மாறி மூன்று பதம் உள்ள காயத்ரி எப்படியோ அதுபோல எவ்வளவும் பெருமாளும் மூன்று பெருமாளுக்கு அடியில் இருக்க முடியாத பாதுகையானவள், திருடி இருக்க பாதுகையானவள் மூன்று அடி வைத்து எம்பெருமானை அழைத்துக் கொண்டு போகிறார்கள், சரிதா. அதே மாதிரி சதுர்பதா சதுர்பதா காயத்ரி என்று நான்கு பாதங்களும் உண்டு காயத்ரிக்கு, அது இப்ப துரிய காயத்ரி என்று சொல்லுவார்கள். அதோடு சேர்த்து பார்க்க காலத்தில் காயத்ரிக்கு நாலு பாதங்கள் உண்டு. இந்த நாலு பாதங்கள் உண்ட காயத்ரி போல என்ன இது பெருமாள் இங்க நாலு நாலு அடி நாலு அடி ராமா நடந்து பெருமாள் சேவை சாதிக்கிறான்னு சொன்னான். இந்த காயத்ரி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா அது முதல்ல இருந்து பார்த்தோம், அதன் பெருமையும் இதுல சுவாமி பேசுகிறார். ஆசம்ஸ்காராது திஜபருஷதா நித்தியம் அபியசியமானா. இந்த காயத்ரி எப்பேற்பட்டது அப்படின்னா ஆசம்ஸ்காரம் உபநயன சம்ஸ்காரம் ஆச்சோல்யம் உபநயன சம்ஸ்காரம் ஆனதிலிருந்து நிஜர்களாக இருப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நித்தியம் அபியசியமானாம் காயத்ரி தினந்தோறும் மூன்று வேளையும் ஜபம் பண்ணுகிறார்கள், எப்போதும் அபியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் மூன்று வேளையும் காயத்ரி ஜபம் பண்ணாமல் இருப்பதில்லை இந்த நிஜர்கள். சரியா, அப்பேற்பட்டவள் அவர்களாலே கொண்டாடப்பட்டு ஜபம் பண்ணப்பட்டவளாயிருக்காள் இந்த காயத்ரி தேவி. இன்னும் நீ எப்பேற்பட்டவள் சிரசி ஜெகதா சாயினீஸ்வன பூம்னா. காயத்ரியினுடைய பெருமை அலாதியானது, எல்லா பாவங்களையும் போக்க வல்லது. அது சேயோ ஹேது எல்லாருக்கும் க்ஷேமத்தையும் அளிக்கக்கூடியது. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சிரசி ஜெகதா ஜெகத்து உலகத்தினுடைய சிரசுல காயத்ரி தேவி இருக்கான்னு சொன்னான். உத்தமே சிகரே தேவி பூம்யாம் பர்வத மூர்த்தனி பிராமணே வியோசியனை ஞானம் யக்ஷதேவி யதாசுகம்
என்று அவளை அனுப்பும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறோம். அதுல பர்வதமூர்த்தனி என்று உதாரணத்துக்கு கங்க பர்வதத்துல உயர்ந்த இடம் பர்வதம். அந்த பர்வதத்தினுடைய சிகரத்துல உத்தம சிகரே அந்த உயர்ந்த சிகரத்துல காயத்ரி தேவி இருக்கிறார் தெரிஞ்சா. அதனால சேயோகேது சிரசி ஜெகதா ஜெகத்தினுடைய சிரசாகிற மலையினுடைய உச்சியில சிகரத்துல அங்கிருந்து கொண்டு காயத்ரி தேவியானவர் எல்லாரையும் தன்னுடைய பெருமையினால சமசக்தியினால அனுகிரகிக்கிறார். ரங்காதீசே ஸ்வயமுதீனி சேத்து மந்தம் தமிஸ்ரம் இந்த காயத்ரி பேருடைய காயத்ரி என்ன அதனுடைய பெருமையினால எல்லாம் பண்ணுகிறது. ரங்கா அப்படி இருக்க அப்பொழுது ரங்கநாதன் என்ன பண்ணுகிறான் ஸ்வயமுதீனி வழியில புறப்பாட்டுக்காக வழியில கிளம்புகிறான். அப்படி கிளம்புகின்ற காலத்துல சூரியன் போல மலர்ச்சியில் ஆறு இருப்பான் சூரியன் இருப்பான். சூரியன் கிளம்பின உடனே என்ன ஆறுது சேத்தும் அந்த மிஸ்ரம் இருளெல்லாம் அகன்று போகிறது அல்லவா. அது மாதிரி சூரியோதயம் ஆகி இருளெல்லாம் அகழ்கிறது. அப்படி அகன்ற சமயத்துல காயத்ரி திருஜதபதா காயத்ரி மூன்று பாதங்களுடையது நான்கு பாதங்களுடையது என்று பிரமாணம் பேசுகிறது. அது போல ரங்கநாதனும் மூன்று பாதங்கள் மூன்று அடி அல்லது நாலு அடி நடந்து ஒவ்வொரு திருமாலையை தோறும் நின்று அவர்களுக்கெல்லாம் சேவை சாயத்தை அனுகிரகிக்கிறான். கண்யசே பாதுகேத்வம் ஆக இப்படியாக நடந்து சென்று கங்கனானை அழைத்து போவது ஆறு பாதுகா தேவி நீதான் அல்லது இப்படியாக நீ எல்லாராலையும் போற்றப்படுகின்றாய் என்று அழகாக பேசுகிறார். இங்கே நீ காயத்ரி என்று சொன்னால் பாதுகையும் காயத்ரி என்று சொல்லலாம். கா என்ன கச்சதீதி கா போகிறதுன்னு அர்த்தம் எப்பொழுதும் போய் கொண்டிருக்கிறது சரியா. காயம் கச்ச ஆயன்னு சொன்னா ஆ யான்னா அது யாங்கிறதுக்கும் கதி அர்த்தம். அதனால ஆ யான்னா வருகிறதுன்னு அர்த்தம். அதனால காயம் கச்ச ஆயங்கிறதுக்கு வருகிறதுமான போகிறதும் வருகிறதும் அப்புறம் த்ரீங்கச்ச திராங்கிறதுக்கு பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா அனைத்தையும் அனைவரையும் பாதுகாக்கும் தன்மையுடையவள் என்று அர்த்தம். அதனால காயத்ரி என்று சொன்னால் போவதும் வருவதும் எல்லோரையும் அனுகிரகிப்பதமாக இருக்கிறது யாரு அப்படின்னா பாதுகா தேவியே. அதனால பாதுகா தேவியே காயத்ரி என்றும் கூட நாம் சொல்லலாம் தெரிஞ்சுதான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் அந்த காயத்ரி தேவி போல இவ்வளவு எப்படி இருக்கா பாதுகா தேவியும் காயத்ரிக்கு எப்படி மூணு அடி நாலு அடி நாலு பாதம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பாதுகா தேவிக்கும் மூணு அடி நாலு அடி மூன்று நான்கு அடி தான் வைத்து திருமாலைகள் தோறும் வீதிகள் தோறும் பெருமாளை அழைத்துக் கொண்டு செல்கிறாள் அவள். ஆகினால இப்ப ஏற்பட்ட பாதுகா தேவியானவள் என்ன என்ன பண்றா கன்யசே பாதுகேத்வம் நீ எல்லோராலும் போற்றப்பட்டு எல்லோரையும் அனுகிரகிக்க கூடியவளாக எல்லாராலும் கருதப்படுகின்றாய். இப்படியாக வீதிகள் தோறும் எம்பெருமானை பகலிலே அழைத்துன்னு வந்து எல்லோரையும் சேவிக்க செய்து அவளுக்கெல்லாம் மோட்சாந்த ஐஸ்வர்யம் அவளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்கும்படியாக நீ பண்ணுகின்றாய் என்று பாதுகா தேவியினுடைய பெருமையை சுவாமி தேசியன் இதில் அனுபவித்தபடி பவதீம் பரஸ்ய புருஷஸ்ய ரங்கிணஹ மகிமானமேவ மணிபாது மன்மஹே கதம் அன்யதா ஸ்வமஹிம்னி பிரதிஷ்டிதா பிரதிதிஷ்டதி த்வயி பதாத்பதம் பிரபு. ஸ்லோகம் 316. பவதீம் பரஸ்ய புருஷஸ்ய ரங்கிணஹ மகிமானமேவ மணிபாது மன்மஹே கதம் அன்யதா ஸ்வமஹிம்னி பிரதிஷ்டிதா பிரதிதிஷ்டதி த்வயி பதாத்பதம் பிரபு. மின் ஸ்லோகத்துல சேனபூம்னா என்று சொன்னார். சேனபூம்னானா தன்னுடைய மகிமையினால என்ன பிராட்டியானவள் எல்லோருடைய ஜெகதா சிரசி ஸ்தாயினி ஜெகத்தனா உலகின ரத்தன பேருடைய சிரசிலையும் ஷடாரி சாய்க்கிறாள் அல்லவா. அதனால எல்லாருடைய மேலே சிலையின் மேலே இருக்காள் தன்னுடைய பிரிவினாலே இருக்காள்னு ஒரு அர்த்தம். அதே சமயத்துல சே மகிமினி சே சேனபூம்னான்னு சொன்னாக்க பூமான்னா பெருமாளுக்கே பிரம்மத்துக்கே பிரம்மபூமான்னு பேரு. அதனால சேனபூமான்னா தன்னுடைய ரங்கநாதனாலேன்னு அர்த்தம். ஆக ரங்கநாதனே பாதியினுடையவனாக ஆகிவிட்டான் இப்பொழுதும் அவ்வளவு வால்லபியம் ரங்கநாதனிடத்துல பிராட்டிக்கும். ஆக அந்த பெருமையினால எல்லோரும் தலையால தாங்குகிறார்கள் பாதிகைய நன்மையை அடைகிறார்கள் அப்படின்னு முன்ன சொன்னோம். இப்போ முன்ன கீழே சஞ்சரிக்கத்தை வச்சுன்னு சொன்னது இப்போ
ஆகாசத்துல சஞ்சரிக்க ஜீயும் கூட எப்பொழுதும் அங்கேயும் பாதுகைதான் சுத்திரவுடைய தாங்கிறது. ஆக எல்லா இடங்களிலேயும் பாதுகாதேவி இல்லாமல் எம்பெருமான் நடப்பதில்லை. பூமியிலாகட்டும் வானத்திலாகட்டும் அங்கு பவதிம் பரஸ்ய புருஷஸ்யரண்யினா மகிமானமேவ மணிபாது மன்னஹே. மணிபாது ரத்னமயமான பாதுகையே ஒன்னு நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பராத்திரனான பரமபுருஷன் புருஷோத்தமன் இருக்கானே ரங்கநாதன், அவனுடைய மகிமையே நீதான். ரங்கநாதனுக்கு மகிமைன்னு தனியா ஒண்ணும் இல்லை, ரங்கநாதனுடைய மகிமை தான் ஒரு உருவம் எடுத்து பாதையாக சேவை சாதிக்கிறது. அவனுடைய பெருமையெல்லாம் அதில் அடங்கினது என்று மன்மே என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். கதம் அந்நா ஸ்வமஹிம்னி பிரதிஷ்டிதா பிரதிதிஷ்டதி தொயி பதாத்பதம் பிரபு. என்ன அதனாலதான் ரங்கநாதனை பூமி வித்தியில என்ன சொல்றதுன்னு கேட்டா சேமஹிம்னி பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்றது. பூமி வித்தியில என்ன பண்ணிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஆதாரமாக ஒன்றுக்கு மேல் ஒன்று ஆதாரம் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஆதாரம் மனுஷா சொல்லிட்டே வந்தது. சொல்லிட்டு கடைசியில பூமா என்று பரபிரம்மத்தை சொல்லிட்டு பரமாத்மாவை, அந்த பரமாத்மாவுக்கு யார் ஆதாரம்? இது நாரதர் கேட்கிறார் சனத்குமாரர், பகவா கஸ்மின் பிரதிஷ்டிதா. அந்த எம்பெருமான் பூமா இருக்கானே, என்ன பெருமையுடையவனான எம்பெருமான், அவன் கஸ்மின் பிரதிஷ்டிதா எதுல இருக்கான், அவனுக்கு எது ஆதாரம்? கிழந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் ஆதாரம் சொல்லி கொண்டு வந்தீர்களே, இப்பொழுது பரமாத்மா எல்லாருக்கும் ஆதாரம் என்று தெரிந்தது. அந்த பரமாத்மா கஸ்மின் பிரதிஷ்டிதா, அவன் எதுல இருக்கான், அவனுக்கு ஆதாரம் எது என்று கேள்வி கேட்க, அதுக்கு சுயமகிமனி பிரதிஷ்டிதான் உபனிஷத்து பதில் சொல்லிட்டு, என்ன தன்னுடைய பெருமையிலேயே அவன் இருக்கான், ஆக தனக்குத்தானே ஆதாரம். அவனுக்கு ஆதாரமாறு அவனுக்கு அவனே தான் ஆதாரம், அவனுடைய பெருமையே அவனுக்கு ஆதாரமாக இருக்கிறது, தனித்து இன்னொரு ஆதாரம் கிடையாது என்று சொல்லிட்டு. அங்க இந்த மகிமைங்கிறது எது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு அடியிலேருந்து ஒரு அடி வைக்கிறானோ இல்லையா, என்ன பிரதிதிஷ்டதி தொய்யி பதாத்பதம் பிரபு, ஒரு அடி எடுத்து வச்சு அதுலேருந்து இன்னொரு அடி எடுத்து வைக்கிறான். இப்படி அடி எடுத்து வைக்கச்ச ஆதாரமா எது இருக்கு, பாதுகை தான் இருக்கு இல்லையா. பகவானுக்கு ஆதாரம் என்ன, வேற ஒன்றும் கிடையாது இல்லையா. எடுத்து பின்ன எது ஆதாரம், அவனுடைய பெருமையே ஆதாரம், அவனுடைய மகிமையே ஆதாரம் சொல்லிட்டு. அப்ப இங்க பாதுகை ஆதாரமா இருக்கு அப்படின்னா, அப்ப பாதுகை யாரு, பாதுகையானது எம்பெருமானுடைய மகிமை. ஆக பெருமா எம்பெருமானுடைய பெருமையே பாதுகை உருவில வந்திருக்கு என்று சொல்லித்தானே ஆக வேண்டும், வேற வழி இல்லாமல். ஆகினால தன் சுயமகிமனை பிரதிஷ்டிதா என்று சொன்னால், தன் மகிமையை அளவுல இருக்க முடியாத பாதுகை இருக்க, அந்த பாதுகை மேல இவன் இருக்கான். அப்ப பாதுகை ஆதாரமாக இருக்கு, பாதுகையாது என்ன, அதுதான் பெருமானுடைய மகிமை பெருமை. தெரிஞ்சா தன் பெருமை தன்னுடைய இதுலயே தான் தனக்கு ஆதாரமாக அவன் இருக்கான் என்று சொல்லுற வாக்கியத்துல, பாதுகையை ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்கின்றபடினால, அப்ப பாதுகை யாரு என்று நான் சொல்ல வேண்டும், அது எம்பெருமானுடைய பெருமை மகிமா என்று, எம்பெருமானுடைய மகிமையே இது மாதிரி பாதுகாவல் கொண்டிருக்கிறது என்று தானே சொல்ல வேண்டியிருக்கிறது என்று அழகாக சுவாமி இந்த இடத்துல சாதிக்கிறார். அந்த இடத்துல மறுபடியும் என்ன சொல்லிட்டு, சே மகிமனை பிரதிஷ்டிதா என்று சொல்லி அப்புறம் அந்த மகிமையானது பாதுகையேன்னு சொன்னோம். அல்லது எத்வா ந மகிமினிங்கிறாங்க, இல்லாட்டா மகிமையில இல்லை, அதுக்கு ஆதாரமே வேண்டாம், ஆதாரம் இல்லாமலே பகவான் எங்கும் இருப்பான் அப்படின்னு சொல்றது. ஆதாரம் இல்லாமலே எங்கும் இருப்பான்னா எப்படி இருக்க முடியும், அவன் நடக்கின்ற காலத்தெல்லாம் பாதுகையை சாத்தி கொண்டுதானே செல்லுகின்றான். அதனால பாதுகையே அந்த ஆதாரம் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பது பாதுகையே. ஒரு அடியில இருந்து இன்னொரு அடி வைக்கும் பொழுது பாதுகையே ஆதாரமாக இருக்கிறபடி, அதனால பாதுகையே பூமா பகவானுடைய மகிமையாக பாதுகை இருக்கிறது என்று பூம வித்தியிலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய பெருமை என்பது எதுன்னு கேட்டாக்க, பாதுகாதேவி எம்பெருமானுடைய பெருமை என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கின்றபடி. திசிரஷ்டமி எதவதார வைபவாத் பிரசமாதிதி திரிஜகதாமஜாயத மணிபாதுகே தமுபனீய வீதிகாசு அதிதீகரோஷி தனன்யச்சுஷாம். ஸ்லோகம் 317. திசிரஷ்டமி எதவதார வைபவாத் பிரசமாதிதி த்ரிஜகதாம் அஜாயத மணிபாதுகே தம் உபநீய வீதிகாசு அதிதீகரோஷி ததனன்யசக்ஷுஷாம்.
இந்த இடத்துல சமத்காரமாக இந்த ஸ்லோகத்துல திதிய அதிதியாக ஆக்குகிறது பாதுகே என்று சொல்லுகிறார். அது எப்படின்னு கவனிப்போம். முதல்ல திதியில எந்த திதி அஷ்டமி திதி இருக்க அது பிரசமா திதி ஆயிடுச்சு. இங்க அஷ்டமி பிரசமே ஆகுமா? அஷ்டமி பிரசமே ஆயிடுச்சு அப்படின்னா பிரதானமாக முதலாவதாக எல்லோரும் எல்லாம் என்ன முன்னின்று கொண்டாடக்கூடிய திதியாக ஆயிடுச்சு. எது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு அஷ்டமி. அதுல கண்ணன் அவதரித்தார். ரங்கநாதன் கண்ணன் தானே. அவன் கண்ணன் இன்றைக்கு அவதரித்தான். அஷ்டமி என்று அவதரித்தான். அஷ்டமி என்று அவதரித்த அப்படினாலே அவன் அவதரித்த பெருமையினால அந்த திதி எப்படி ஆயிடுச்சு? எல்லாராலும் கொண்டாடக்கூடியதா என்று ஸ்ரீ ஜெயந்தி என்றைக்கு அஷ்டமி என்று நாம் எல்லோரும் கண்ணனே ஆராதிக்கிறோம், அப்புறம் கொண்டாடுறோம், கதைகள் கேட்கிறோம், ராத்திரி கண் முழிச்சு பஜனை பண்றோம், எல்லாம் பண்றோம். ஏன் அந்த அஷ்டமி திதி அவ்வளவு உயர்ந்ததாக ஆயிடுச்சு. அந்த உயர்ந்ததாக ஆயிடுச்சுங்கிறது என்ன சொல்லிச்சார் சுவாமி? பிரசமா திதி. அஷ்டமி திதியானது முதல் திதியாக ஆயிடுச்சு. முதலாவதாக ஆயிடுச்சுன்னா அர்த்தம் உசந்ததாக ஆயிடுச்சு. எல்லோராலும் கொண்டாடத்தக்க மற்ற திதிகளுக்குள்ளே எல்லோராலும் கொண்டாடத்தக்க திதியாக இந்த அஷ்டமி திதியானது ஆயிற்று. யாருக்கு? திரியகதாமஜாயத. மூன்று உலகினரும் திருப்பெருமானுடைய இந்த ஜென்மாஷ்டமியை ஸ்ரீ ஜெயந்தி விரதத்தை கொண்டாடி கண்ணனுக்கு நிறைய இனிப்புகள் எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அன்று பிரமாதமாக கொண்டாடுகிறார்கள். ஆபால கோபாலம் மணி பாதுகே தமபு நீ என்ன ஏ பணி பாதுகே நீ என்ன பண்ற? அப்படி உயர்ந்தவனாக இருக்க முடியான என்ன அஷ்டமியில பிறந்தவன் தெரிஞ்சா அப்படி பிறந்த பெருமான உபநீய வீதிகாசு உற்சவ காலங்கள்ல அங்கங்க ஒரு மண்டபத்துக்கும் நியாயத்து செல்லுகின்றார். அப்படி அழந்து செல்ற காலத்துல அவருடைய ராமனுடைய கண்ணனுடைய பக்தர்கள் இருக்காள். ரங்க பக்தர்கள் கண்ணனுடைய பக்தர்கள்லாம் அவர்களெல்லாம் ததனன்ய சட்சுஷாம் அதிதி கரோஜி ததனன்ய சட்சுஷாம் அவர்களெல்லாம் எப்படி இருக்கா? கண்ணனை பார்த்தா போறோம், வெச்ச கண்ணை வாங்க மாட்டார்கள், கண்ணை பார்த்தபடியே இருப்பார்கள். கோகுலத்துல ஒவ்வொரு கோபிகளும் கண்ணனிடத்துல வச்ச கண்ணை வாங்க மாட்டோம், பார்த்துக்கொண்டே அனுபவிப்பார்களாம். தெரிஞ்சா அவெல்லாம் அனன்ய சட்சுஷ்கள், இன்னொரு இடத்துல கண்ணை வைக்காமல் பகவானிடத்திலேயே கண்ணை வைப்பார்கள். அதுபோல ஸ்ரீரங்கத்துல ரங்கத்துல இருக்க முடியாத பக்தர்கள் எல்லாம் இருக்காள். அவளெல்லாம் ரங்கனை சேவிச்சுட்டே இருந்தா போறோம், அதுவே அவளுக்கு பெருமை. தெரிஞ்சா அதை விட உயர்ந்தது வேற எதுவும் தேவையில்லை அவர்களுக்கு. அப்படி ஆனந்தமாக கொண்டாடுவார்கள். அதுவும் வீதியில ரங்கநாதன் ஏழுவிட்டானே யாகிகள் கோவில் சென்று சேவிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட அங்கே வீதியிலே அவனை சேவித்து மகிழ்கிறார்கள். அவரெல்லாம் பெயர்பட்டவர்கள் அனன்ய சட்சுஷ்கள், ரங்கனை தவிர வேற ஒத்தனையும் தெய்வமாக கண்ணெடுத்து பாராதவர்கள் அப்பேற்பட்டவர்கள். அவர்களுக்கெல்லாம் சேவிக்க முடியா பண்ணி வைக்கிறேன். தெரிஞ்சா அவரெல்லாம் சேவிக்க முடியா பண்ற நீ வீரராஜன்னு போய் பாதுகா தேவி அது சேவிக்க முடியா பண்றேங்கிறது சுவாமியா அழகா என்ன சொன்னா அதிசீகரோஷின். அதிசீகரோஷின்னாக்க அவர்கள் பக்தர்களுக்கெல்லாம் அதிதியாக ஆக்குகிறேன். வீட்டுல ஆத்துல ஒரு விருந்தினர் வந்துவிட்டாக்க அதிசி வந்துவிட்டா எப்படி கொண்டாடுறோம், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அத மாதிரி சந்தோஷமா ரங்கநாதனை ஒவ்வொருவருக்கும் அசதியாக விருந்தினராக ஆக்குகிறாய். அதனால அவர்களுடைய கண்ணுக்கெல்லாம் விருந்து ஆறு ரங்கநாதனே என்று அழகாக சாய்க்கிறார் அதிதி கரோஷி என்று. இந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தினுடைய சமத்காரம் ஒண்ணு. அது முதல்ல திதி அஷ்டமி திதினார். அஷ்டமி திதியானது பிரதமா திதியாச்சுன்னு வேடிக்கையாக சாய்ச்சார். அது சிறந்த திதியாச்சு என்பது பிரதமா திதி இல்லையாச்சு. ஆக அஷ்டமியானது ஒரு நாளும் பிரதமையாக ஆகாதல்லவா? அது பிரதமையாக ஆச்சு எதனால? எம்பெருமான் அவதரித்த பெருமையினாலே அப்படின்னு ஒரு விரோதாபாசம் விரோதத்தை காட்டி அழகாக பேசினார் சுவாமி. அதே மாதிரி என்ன அந்த திதி இருக்கும் இல்லையா, அந்த அஷ்டமி திதிய நீ என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னாக்க இந்த பாததாதியானது அதிதியாக பண்ணிவிடுது. திதிய அதிதியாக பண்ணிவிடு, திதி இல்லாம பண்ணிவிடுதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கண்ணுக்கு விஷயம் விருந்தாக ஆக்கிற்று அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால திதி அதிதி கரோஷி அப்படிங்கிற எண்ணத்துல அதனால வந்து திதி அதிதி ஆக்கினார் சமத்காரமாக பேசி எல்லோருக்கும் கண் விருந்தாக ரங்கநாதனை சேவித்து அனுபவிக்கும் முடியாக நீ பண்ணுகிறாய் என்று பேசினார். இந்த அஷ்டம திதிக்கு ஒரு பெருமை. பகவானுக்கு முக்கியமான குணங்கள் பல எவ்வளவோ இருந்தாலும் கூட பரத்தம் சௌரபியம் இவை இரண்டும் மிக மிக உயர்ந்தது. பரத்தம் உயர்வு இருந்தால்தான் எதையும் அளிக்கும் சக்தி, எதையும் செய்யும் ஆற்றல் இதெல்லாம் இருந்தால்தான் ஒருத்தர்கிட்ட நாம் போய் ஒன்று கேட்டால் நமக்கு காரியம் நடக்கும்.
அதுல பரத்தும் இல்லாத போனா அவனிடத்துல யாருமே அவனை அண்டி வரமாட்டார்கள். அதனால பரத்தும் மிக உயர்ந்த குணம். அதே சமயத்துல அவன் உயர்ந்தவனா இருந்தா அவனை நாம் அணுகவே முடியாமல் போனால் அப்போ அவன் பரமா எப்படி இருந்தால் நமக்கு என்ன லாபம்? பயனற்று போய்விடும். அதனால அதே சமயத்துல அவன் எப்படி இருக்கான்?